எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் தெலுங்கு பற்றியும் பேச போகிறோம். குக் வித் கோமாளியோடைய இன்றைக்கி எபிசோடோடைய ரிவ்யூ பற்றியும் வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 தமிழுக்கான வேற லெவலில் ஹோஸ்ட்டுக்கான ஒரு தேடல் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து உண்மை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே கமல் சார் இந்த வட்டம் வந்து பிக் பாஸ் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. அது வந்து காலங்காலமாக அதை சொல்லிட்டு தான் இருந்தாங்க, என்னப்பா இது கமல் சார் இந்த சீசன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. 2022 இந்த விஷயம் வந்து போயிட்டு தான் இருக்குது. பட் இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அதை ஏன் பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, கமல் சார் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர்களை வந்து மீட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து செய்தி சேகரிக்கும் பொழுது அவர் வந்து கேட்டார், இந்த மாதிரி நீங்கள் என்ன பிளான்ஸில் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு இன்னும் இந்தியன் 3 இருக்குது, தக் லைஃப் இருக்குது, அதுபோல் ஏஐ கோர்ஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து போகிறேன். ஸோ பிக் பாஸ் இன்னும் நான் யோசிக்கலை, அதை பற்றி நான் திங்க் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ திங்க் பண்ணலைன்னா ஆகஸ்ட்டில் ப்ரொமோ ஷூட் பண்ணோம், ஏற்கனவே ஒரு நாள் ப்ரொமோ ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவலும் இருக்குது. அது கூட ரூமராக வச்சுக்கிட்டா கூட ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் வந்து இருக்கணும், ப்ரொமோ ஷூட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு இது வந்து கமல் சார் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றது கிளம்புது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கமல் சார் வந்து இந்த ஷோ பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு, அதாவது ஒரு டைலமால தான் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து 150 கோடி ரூபா சம்பளம் வந்து கேட்குறாங்க அப்படின்ற இன்னொரு அப்டேட்டும் வந்து நமக்கு வந்து வருது. நீங்கள் ஒன்றே கேட்கலாம், என்னப்பா அது 130 கோடி வாங்கினாரு, அது இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ஹைக் வந்து கேட்கலாமே அப்படின்ற மாதிரி. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ பிக் பாஸ் 8 தெலுங்கு வந்து நடக்க போகுது, அதில் நாகார்ஜுனா அவர்கள் 50% ஹைக் வந்து கேட்டிருக்கார். அவருடைய சேலரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 70 crores, சரியா? ஸோ 70 அப்படின்னா 50% என்ன ஆச்சு? ஸோ பாதிக்கு போகிற 35 கோடி அதிகம். அப்போ 100 கோடி தாண்டி அவரும் வந்து சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறார், கேட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கமல் சார் வந்து 20 கோடி அப்படிங்கிறது ஒரு சீசனில் ஹைக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். ஸோ அது வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்க முடியும், பிக் பாஸ் டீமால் கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஸ்பான்சர்ஸ் அவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு விஷயமும் வந்து காசு, ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியை வந்து எங்கேயோ ஏற்றி கொண்டு போவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நோண்டினோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அதனாலேயே கமல் சார் எப்படியாச்சும் வந்து பண்ணிடலாம், ஏன்னா சிங்கிள் ஹவுஸ் தான் இந்த வட்டம். ஸோ ரொம்ப பெரிய ஒரு விஷயமும் கிடையாது, டாஸ்க் கொஞ்சம் மினிமலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தாலும், கமல் சாருக்கு ஒரு பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ பண்ணுறதுக்கான இது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா மக்களை சந்திக்கும் தான் அவர் வந்து பயங்கரமான ஒரு கொள்கையோடு இருந்தார், மக்களை சந்திக்கணும், நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்கணும், சில ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் எல்லாத்தையும் வந்து சுக்குநூறாக உடச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து உடச்சி விட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ அதனால் புது ஹோஸ்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரேஞ்சில் நீங்கள் வந்து பார்க்குறது சிம்பு தான், வேறு யாருமே வந்து கிடையாது. ஸோ சிம்பு ஒரு நியூ ஹோஸ்ட்டாக எப்படி இந்த சீசனை வந்து பண்ண போகிறார் அப்படின்றது தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ அவரும் வந்து படத்தில் பிஸியாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு நாள் தான், பயங்கரமான ஒரு படம் வந்து அவர் லிஸ்ட்டில் இல்லை, ஒரு 2 படம் தான் இப்போ ஷூட்டிங் இருக்குன்னு வைங்களேன். இப்போ தக்லைஃப் ஒன்று இருக்குது, அது போக வந்து இன்னொரு படம் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் கமல் சார் வந்து அப்படி கிடையாது, நிறையா விஷயங்கள் அவருக்கு வந்து இருக்குது. KS 237 இருக்குது, இந்தியன் 3 இருக்குது, தக் லைஃப் இருக்குது, இந்த கோர்ஸ் ஒன்று சொன்னாங்கல்ல அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கிறதுனால இந்த வட்டம் பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான் அப்படிங்கிறது தான். பட் இது வந்து காசாக கொடுத்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவர் ரேஞ்சுக்கு இவங்க வந்து விஜய் டிவி வந்து இறங்கி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜியோ வந்து வாங்குற மாதிரி இருந்தது, அது போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் விஜய் டிவி இந்த ஷோவை தான் பண்ணணும் அப்படின்றது எண்டாம் மால் வந்து ரொம்ப குறியாக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப விஜய் டிவிக்கு என்ன இருக்குது ஆஸ்தானா, டிஸ்னி ஹாட்ஸ்டார் தான். ஸோ ஜியோ சினிமாவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுக்குநூறாயிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு பொருளை கிளம்பிச்சு, அது வந்து போன வருஷமே வந்து கொஞ்சம் சுக்குநூறாயிடுச்சு. பட் இந்த வட்டமும் அதே மாதிரி வந்து திருப்பி ஆரம்பித்தாங்க, பட் அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை அப்படிங்கிறது தான். ஸோ கண்டஸ்டன்ட் லிஸ்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இதை பற்றி ஒரு விரிவான ஒரு 2-3 கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ரூமர் தான், எல்லாம் வந்து உண்மை கிடையாது. அதுலேருந்து மிஞ்சி போனால் ஒரு டேவிட் வருவாங்க வைங்களேன், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன், அதை வந்து நம்ம பேசுவோம். பட் இதில் கமல் சார் இந்த வட்டம் வந்து ஒரு 90% டவுட் தான் அப்படின்ற மாதிரி, 10% ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, பிக் பாஸுக்கே தடை விடிக்கும் போது கமல் சார் எப்படி பராமல் இருப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் அடுத்து கேட்குறது தெரியுது. என்ன அப்படின்னா, சிவசேனா கட்சி அதனுடைய தலைவர்
வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து முடிச்சு விட்டுருவோம் அந்த வட்டம் பிக்பாஸ் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் ஓடிடிக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ளே இருக்காங்க இந்த பிக்பாஸ் ஓடிடி 3 ஹிந்தியில். அவங்க ரொம்ப வந்து இன்டிமேசி சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பண்ணிட்டாங்க. இது வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க, அப்சீனாக இருக்குது, 18+ கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேனை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஹிந்தியில் கிட்டத்தட்ட 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. தமிழ்லேயும் வந்து கமல் சார் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க, இது வந்து தமிழக உணர்வுகளுக்கு வந்து ரொம்ப கேவலப்படுத்துது, ரொம்ப கிளாமராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மௌன ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா உள்ளே பூந்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தாங்க. கமல் சாருக்கும் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கு பிக்பாஸ் கொரோட்டா ஆயிருக்கு, தமிழ் பிக்பாஸ்க்கு மிரட்டல் விட்ருக்கானுங்க, ஹிந்தியில் வந்து கேஸே ஃபைல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டோடைய ஃபைனல் டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வரப்போகுது. ஸோ பிக்பாஸ் OTT 3 அவங்க பேன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து சாதாரணமாக ஒரு விஷயம். இப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாருன்னு வைங்க, பிக்பாஸ் 8 பண்ணக்கூடாது, மூடிட்டு போங்கடா அப்படின்னா மூடிட்டு தான் போகணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி சிவசேனா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஷோவை முடிஞ்சு போச்சுன்னா மெயின் ஷோவும் வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கூடிய வேளையில் பிக்பாஸ்க்கு ஒரு கும்பிட போட்டு தடையை விதிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது தமிழுக்கும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் எவ்வளோ சீசன் வருதோ அவ்வளோ சீசன் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஷோவில் ஓவர் எமோஷனலாக கனெக்ட் ஆனாலும் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது இதன் மூலமாகவே தெரியுது. ஏன்னா ஒரு ஹஸ்பண்டோட ஒய்ஃபும் வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க, அதுலேயும் அவருக்கு வந்து ரெண்டு ஒய்ஃபும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த OTT. அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி பண்ணால் எவ்வளோ தூரம் வந்து ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். அது வெளியே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து குக்வித் கோமாளி. ஸோ குக்வித் கோமாளி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லவே வேண்டாம், வேறு லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TRP சரிஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா இவனுக்கு வந்து இந்த ஷோவை கிட்ஸுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸை வச்சே சில விஷயங்கள் வந்து பேச வச்சாங்க போன வாரம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேட்டாக கெட்ட வார்த்தையை வந்து ப்ரொமோட் பண்ணுறானுங்க, ஓகேங்களா? அப்புறம் பொண்ணுங்களை பார்த்தாலே இந்த பெரிய வந்து பழிகிற மாதிரி வீட்டுக்கு கணேசை வந்து பண்ணுறானுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்த ராமருக்கு வந்து மாமா வேலை பார்க்குற மாதிரி பிரியங்கா ராமரை வச்சு பேசுகிறது, இந்த மாதிரி காமெடி அப்படின்ற பேரில் ரொம்ப வல்காரிட்டியாக ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கேவலமாக இந்த குக்வித் கோமாளி அப்படின்ற அந்த ஒரு ரியல் எசன்ஸே வந்து இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்னொன்று என்ன, அந்த ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க தெரியாத ஒரு ஆளை வந்து கூட்டு உள்ளே வச்சுட்டு இவங்க வந்து TRP எடுக்கிறேன், தமிழ் அவங்க வந்து இப்படி நாசம் பண்ணி பேசுகிறாங்க, அதனால் அது வந்து கிக்காக இருக்குது. இந்த ஒரு படத்தில் வந்து விவேக் சொல்லுவாப்பில் அவள் தமிழ் அப்படின்னு பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வரா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பார். ஏன்னா கொலை பண்ணுறாடா தமிழை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்குது. அவள் வந்து அப்படி கொச்சி கொச்சி பேசுகிறா, அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி விவேக்கை வந்து டென்ஷன் போடுவாங்க. அதே மாதிரி தான் உள்ளே வந்து ஜோயா வந்து கடுப்பேற்றிட்டு இருக்கு. இன்றைக்கூட தாமு அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்தார், இந்த மாதிரி என்ன நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன்னா அந்த மிக்சியில் அரைக்கக்கூடாதுங்கிறது ரூலு, அம்மியில் தான் அரைக்கணும் அட்வான்டேஜுக்குன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரத்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காமல் இவர் ஐடியா கொடுத்து மிக்சியில் போட்டாங்க. இது வந்து எல்லை மீறிட்டே இருக்காங்க. அதனால் இவங்கள TRPக்காக வைக்கணுன்றதுக்காக சேனல் டிசைட் பண்ணாலும் இவங்க பர்ஃபாமன்ஸே பண்ணலையே. அதான் குறைஷி கலைப்பார் அடிக்கடி, அதாவது ஜோயா வந்து அரிசியை வந்து சாதமாக்குவாங்க, ஆனால் சாதத்தை அரிசி ஆக்கிறது வந்து ஜோயா தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் கீப் ஆன், இந்த வட்டம் வார்னிங்காச்சு கொடுத்தாங்க விஜய் டிவிலேருந்து, அது வரைக்கும் சந்தோஷப்படலாம். ஏன்னா அது கூட வந்து இல்லை இல்லை வேணாம் வேணாம் அவளை வந்து புத்தி புத்தி பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் விட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஷோவோட எசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி, அது வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகுது. ரொம்ப செயற்கையாக அதை வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான். அட்லீஸ்ட் நாளைக்கு எலிமினேஷன் பண்ணிருக்கடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜோயா வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒன்று அப்டேட்டு. அடுத்து வந்து நீங்கள் அட்வான்டேஜ் வின் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அம்மி அப்புறம் அதில் வந்து உருண்டை பிடிச்சி இஞ்சி இந்த மாதிரிலாம் வந்து பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி மஞ்சள்லாம் போட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதில் யார் பக்கம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இர்ஃபான் அண்டு ராமர். ஸோ ராமரோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாள் படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடிக்கு வெளியே வராரு அவர். முந்தைய வந்து என்னடா ராமர் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். இப்போ ராமர் அவருடைய ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாரு. குறைஷி இந்த சீசனுடைய குட் ஃபைண்ட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இர்ஃபானும் நம்ம ராமரும் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து டாஸ்க் மெயின் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நாளைக்கு நம்ம பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். பை.